டிஸ்னி நான் தான் கூட ஷிகி ஆண்டோட எபிசோட் காட்டிடாங்க சோ மறக்காம பாருங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க பரோ ஓவர் லைக் அண்ட் கமெண்ட் வேணா உங்களுக்கு வந்து சிம்பிளா இருக்கலாம் பட் எங்களுக்கு அதாவது மெயின் சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு சோ மறக்காம அதே மேனு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டார்டிங் அந்த எபிசோட் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் மேனு எல்லா வாம்பயரும் பிடிச்சி அடிச்சு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருப்பாரு அது கூட பாத்தீங்கன்னா சில மக்கள் மேனு வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா காணி மசாலா போயிட்டு இருப்பாங்க ஏன்னா காலையில ஆயிடுச்சுல சோ காணி மசாலா போயிட்டு இருக்கிற ஜன்னல் கண்ணாடி எல்லாமே உடச்சிட்டு இருக்காங்க எங்கேயுமே நிழலே இருக்க கூடாது அந்த வாம்பயர் தங்குறதுக்கான இடமே இருக்க கூடாது எல்லா இடத்துலயும் சூரிய வெளிச்சம் படணும் அப்படின்றக்காக இவங்க பாத்தீங்கன்னா ஜன்னல் கதவு எல்லாம் உடச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டையும் சர்ச் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லயும் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் சர்ச் பண்ணும்போது சில வீட்டுல அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா புதஞ்சிருக்க வாம்பயர் அதை பார்த்துட்டு இவங்களே பாத்தீங்கன்னா நடு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ஹார்ட்ல வச்சு அடிங்கிட அப்படின்னு சொல்றாங்க ஆனாலுமே அந்த ஹியூமன்ஸ்க்கு கொலை பண்றதுனால சின்ன பயமா தான் இருக்கு பட் இருந்தாலுமே தாடிக்காரரு இவங்க செத்து போயிட்டாங்க இவங்களை கொல்லலைன்னா எல்லாருமே செத்துரும் அப்படின்றதுனால அவரே பாத்தீங்கன்னா இறக்கமே இல்லாம கொண்டுறாரு இறக்கம் இருக்கும் பட் இருந்தாலே மத்தவங்க சாக கூடாது அப்படின்றக்காக கொண்டுட்டு இருக்காரு இப்படியே பாத்தீங்கன்னா டெத் கவுண்ட் அப்படியே கூட்டிட்டே போயிருது அதே டைம்ல ஒரு லேடியுமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்க பாருங்க டாக்டர் நீங்க உங்க வீட்டுக்கு போயே ஆகணும் கிளினிக் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பார்த்தா கிளினிக்ல லாஸ்ட் எபிசோட் அவங்க அம்மா வந்து அட்டாக் பண்ணி செத்து போயிருப்பாங்க அந்நேரத்துல செவத்துலயுமே இல்லைன்னா அவங்க நாங்க அவங்க அம்மாவை ஸ்டிக்கியா மாத்துல அவங்க அம்மா உண்மையிலே கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் வேணுமா அந்த ஸ்டிக்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க டாக்டருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அந்நேரத்துல டாக்டருக்குமே என்ன தோணுதுன்னா இந்த ரத்தத்துல ஏதோ கால் தடை இருக்குன்னு சொல்லிட்டு கால் தடத்தை ஃபாலோ பண்றாரு எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அந்த வாம்பயர் இங்கதான் இருக்கு அம்மா கொண்ட வாம்பயர் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் செக் பண்ணி பாக்குறாரு ஏன்னா அந்த கால் தடமே மாடியில போயிட்டு ரூம்ல போயிட்டு அங்கேதான் ஒளிஞ்சிருக்கும் தொடர்ந்து பார்த்தாதான் தெரியுது பார்த்தா தாடிக்கு வர பையன் இருக்கால அவன் தாங்க வந்து நம்ம டாக்டரோட அம்மாவுமே கொண்டிருப்பான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயுமே தான் தாடிக்காரர் இருக்காரு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இங்க பாருங்க அந்த கட்டையை தாங்க அப்படின்ற பக்கத்துல எல்லாருமே இல்ல அவங்க பையன் நாங்க கொண்டுக்கிறோம் நீங்க பேண்டா அப்படின்னு சொல்றாங்க பட் தாடிக்காரமே என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உயிரோட அங்க இருக்கவங்க தான் மனுஷங்க செத்தவங்க யாரும் மனுஷங்க இல்ல அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே யாராச்சும் கொண்டிருந்தா கண்டிப்பா உயிரிழக்கும் போது நானே அவனை கொண்டிருப்பேன் இப்ப அவன் செத்து போயிட்டான் கொல்றதுல எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனாலே பாத்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா வேர்க்கு தன்னோட பையனே நம்ம கொல்ல போறோமேன்ட்டு பட் இருந்தாலுமே வேற வழியே இல்லாம அவருமே கொண்டுறாரு ஷிக்கின்றதுனால அப்புறம் பாத்தீங்கன்னா சில டெட் பாடிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் சோ அவங்களே பாத்தீங்கன்னா டெட் பாடிஸ் எல்லாமே புதைச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் ஃபுல்லா புதைச்சிருப்பாங்க 50 கூட தெரியிருக்காது ஏன்னா 20-25 மட்டும் தான் டெட் பாடிஸ் இருக்கும் மொத்த ஊர்லயுமே தேடி பார்த்திருப்பாங்க எங்கதான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பாரு அந்நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தரைக்காட்டில தான் போடல அப்படின்றாங்க அப்ப தரைக்காட்டிலு சொல்லி டாக்டர் யோசிக்கிற பாருங்க ஓகே அண்டர் கிரவுண்ட் டனல் அந்த வழியா தான் தண்ணி வரும் அது எவ்வளவு பெரிய தண்ணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு ஆள்கிட்ட கேக்குறாங்க பாருங்க அவருமே பாத்தீங்கன்னா ஏன்டாவா ப்ளூ பிரிண்ட் இருக்கு நம்ம அந்த தண்ணி எல்லாம் இப்ப வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது இல்ல முன்னாடி அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப டைரக்டா விடுறோமே அதனால இப்ப அந்த பைப் எல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்ல அதுல வந்து ஒரு ஆள் என்ன ரெண்டு ஆள் அளவுக்கு ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து டாக்டர் மேனு அவங்க கண்டிப்பா அந்த இடத்துல தான் போயிருக்கணும் அந்த பைப் லைனோட நாப்பமங்கள் தாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வாங்க நான் தரேன்னு சொல்லிட்டு அவருமே திரும்புறாரு பார்த்தா தூரத்துல இருந்து ஸ்னைப்பர் பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான் அடுத்தது நம்ம டாக்டர் ஷூட் பண்ண போறா பாருங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே வந்து அந்த ஸ்னைப்பர் பயணி பாட்டிடுறான் அவனும் என்ன சொல்லிட்டு இருக்கானா அப்ப அந்த ஸ்னைப்பரும் என்ன சொல்லிட்டு இருக்கான் இங்க பாரு நம்மள ஒருத்தன எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டா நான் ஆசைப்படவே இல்ல அப்படி நான் வந்துட்டேன் சரி ஓகே இந்த பவர்ஸ் வச்சு நான் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணே தவிர உங்கள மாதிரி மத்தவங்களை கொல்றவங்களுக்கு நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பெரிய ஃபைட் வருது அந்த நேரத்துல அவருமே நம்ம ஹீரோ ஷூட் பண்ண போறாரு அதோட பாத்தீங்கன்னா அவங்க சீனுமே அப்படியே கட் பண்ணிட்டு அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது காமிக்கிறாங்க கோட்டையில பாத்தீங்கன்னா சீக்ரெட் ரூம்ல நம்ம சின்ன பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணால நைட்டு மட்டும் தான் முடிச்சிருக்க முடியும் தவிர பகல்ல என்னதான் நினைச்சாலுமே முடிச்சிருக்க முடியாது தூங்கியே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போயிடும் அப்ப நம்ம சாமியாருமே அங்க இருந்துட்டு இருப்பாரு சாமியார் கையில ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த வேலைக்காரன் இருக்கல அவனு கொஞ்சம் பவர் வேணும் அப்படின்றதுக்காக இவனே பாத்தீங்கன்னா சாமியார கன்சியூம் பண்ணிட்டு இருப்பான் பிளட் ஃபுல்லாமே அப்போ ஒரு நாள் ஃபுல்லா ஓடிடுச்சு அவங்க யாருமே வந்து இந்த ரூமை கண்டுபிடிக்கல சோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாமே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாமியார் மேல எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும் கொஞ்சம் தனியா வரி அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாமியோட கையை குடிச்சு பிளட குடிச்சிட்டு இருக்காரு அந்த சாமியாருமே என்ன கேக்குறதா ரெண்டு நல்லா தானே அப்படின்னு சொல்லிட்டாரு அவன் இதை மாட்டவே இல்லை ஆனா மாட்டினா கண்டிப்பா செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ அதெல்லாம் ஒரு சைடு போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கல அவனே பாத்தீங்கன்னா நர்ஸு கிட்ட ஒரு லேடி வந்து புடிச்சு வந்திருப்பான் அந்த லேடி வேற யாரும் இல்லைங்க நம்ம நர்ஸோட ஃப்ரெண்டு தாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ அந்த லேடி அட்டாக் பண்ணல நான் அந்த லேடி அட்டாக் பண்ண போறேன் உனக்குமே பசிக்குதுன்னு தெரியும் அதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க போய் அவங்களை அட்டாக் பண்ணு அவங்கள போய் கடிச்சு ரத்தத்தை குடி அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த நர்ஸ் மேல சொல்லா இல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் வந்து வர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீ உண்மையாவே லவ் பண்றேன்னா இவங்களை வந்து வெளியே விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்காக வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுமே அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே அப்ப என்ன இங்க இருந்தாச்சும் வேற ரூமுக்கு மாறுது நான் இங்க இருந்து அவங்களை சாப்பிட்டேன்னு பயமா இருக்கு பிளீஸ் அதை மட்டும் வாட்ச் பண்றேன்னு சொல்றான் அதுக்கு அவனுமே என்ன சரி ஓகே வேற ரூமுக்கு மாத்திரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நர்ஸ் மேனு ஹீரோட ஃப்ரெண்ட புடிச்சுக்கிட்டு இப்ப போங்க
வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டேஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் மேல தட்டி விட்டு என்னவே ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு அடைச்சிடறான். அப்புறம் பாத்தீங்கன்னா நீ அப்போ என்னை உண்மையாவே லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதை பார்த்துட்டு இவனே என்ன இங்க பாருங்க நீங்க இங்க இருந்து வெளியே போங்க, உங்களால எங்க நேரத்தான் பிரச்சனையா வருது, நான் உங்களுக்கு கடிக்க விரும்பல, அவ சொல்றான்க்காக தான் வெளியே விட்டுருக்கேன், இங்க இருந்து தயவு செஞ்சு வெளியே போயிருங்க, அப்புறம் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான். அதை எப்படிப்பா சொல்லாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ காப்பாத்துனதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம டாக்டரும் நம்ம லாரிக்காரன் தாங்க பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருந்தாங்க, காணும் அவங்கள எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டனல் பைப் லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டனல் பைப் லைன்ல நாவோ அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்த்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 50 பேர் கிட்ட கணக்கு வந்திருக்கு. ஆனாலுமே கவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி தான், எனக்குமே இன்னுமே நிறைய பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எந்த இடத்துலதான் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்க என்ன பேசிக்கிறீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, தம்பி இப்ப யாருப்பா எனக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்குப்பா, ஒருத்தவங்க வந்து திடீர்னு வராங்க, வந்துட்டு அவங்க நம்மள வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு பல்ஸ் இருக்கு, இதுல என்ன பார்த்தோம் கேட்டா அவங்க வந்து அந்த வேம்பயரால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க, மத்தபடி அவங்க ஹியூமன்ஸ் தான், கொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து அட்வைஸ் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டுமே வரப்போகுது. சோ அந்த வேலைக்காரனுமே நல்லாவே தெரியுது, நம்ம ரொம்ப நேரத்துக்கு எங்கேயே இருக்க முடியாது, நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ அவரே பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு சாமியோட கண்ட்ரோல் தான் விட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சாமியாருக்கும் கையில ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டு இருக்காரு. ஏன்னா சாமியார் பாடி பயங்கர வீக் ஆயிடுச்சு, ரெண்டு தடவை பிளட்ட உறிஞ்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு தடவை பிளட்ட உறிஞ்சா போதும் சாமியார் செத்துருவாரு. சிக்கியா வந்தாலும் வரலாம் வராமையும் போகலாம். இப்போ அதெல்லாம் ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு நம்ம நர்ஸும் அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு மேன என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் ஆகுறதுக்கு முன்னாடி உன்ட்ட வந்து ஒரு லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா சொல்ல முடியாம போச்சு, எல்லாத்துக்குமே காரணம் அந்த மேகமே தான், சரி ஓகே இப்பயாச்சும் நான் சொல்றேன்னு சொல்லி அவங்க நிறைய ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இப்பதாங்க ஒரு கபுள்ஸாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க, பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருக்கு. அதே டைம்ல நம்ம டாக்டருமே நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு டாக்டர் கிட்ட. அப்போ அதே டைம்ல ஒருத்தர் வந்து வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது என்னப்பா நீ வந்து வரமாட்டேன்னு சொல்லி திடீர்னு என்னப்பா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஆளு திடீர்னு கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். ஷூட் பண்ணதை பாத்தீங்கன்னா அங்க ஒரு லேடி வந்து செத்தே போயிட்டாங்க, அது வேற யாரும் இல்ல தாடிக்காரர் வந்து ஒரு ஷாப் வச்சிருப்பாங்க, அந்த ஷாப்ல வேலை பாக்குற ஒருத்தவங்க செத்து போயிருப்பாங்க. இதை பார்த்து தாடிக்காரமே டென்ஷன் ஆயிட்டு அந்த ஆளு ஒரேடியா போட்டு தள்ளிடுறாரு. ஆக்சுவலி அவருமே கொலை பண்ணிட்டாரு, ஏன்னா அவர் வந்து சிக்கியா மாறல, மைண்ட் கண்ட்ரோல் தான் அந்த ஆளை கொண்டிருப்பாங்க. ஆனா நம்ம தாடிக்காரர் எதுவுமே யோசிக்காம அந்த ஆளை கொலை பண்ணிட்டாரு. சோ அதோட பாத்தீங்கன்னா எபிசோட் அந்த இடத்துல முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம், மறக்காம பாருங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் பாய் பாய்.